பஞ்சாயத்துக்கு நேரமாச்சு பழனிசாமி போயிடலாம். நானா மாட்டேங்கிறேன். நீ ஒன்றும் செய்யாது போவோம். அண்ணன் நீ வாங்க 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 வாங்க. பஞ்சாயத்து பழனிசாமி சொல்றா. உட்காருங்க. உட்காருங்க பழனிசாமி. வணக்கம். உட்காருங்கயா. மருந்து அடிச்சாச்சா? பயப்படாதீங்க. எல்லா இடத்துலயும் மருந்து அடிச்சாச்சு. அடிச்சாச்சுல? நான் என்ன சொல்ல வரேன்னா 1000 எதிரிக்கு இடம் கொடுத்துடலாம், ஒத்த ஈக்கு இடம் கொடுத்துடலாம். விட்டுருமா பழனிசாமி, உங்க தாத்தன் காலத்துல இருந்து நாங்கெல்லாம் அதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதானே இப்ப என்ன மேட்ரு எல்லாம் நம்ம வாயண்டி விஷயம் தான். வாயா வந்துட்டாருல, வந்து சொல்லு விவரத்தை. ஐயா என்ன என் பொண்ணை முனுசாமி கட்டி கொடுத்தாரு. 10 நாள் குடும்பம் நடத்திட்டு பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாயா. ஐயா தான் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். 10 நாள் குடும்பம் நடத்திட்டு அனுப்பிட்டானா? ஆமாங்க ஐயா. ஏடா டேய் என்னடா அது? ஏன்டா அந்த புள்ளி உனக்கு பிடிக்கல? எதுவுமே சரியில்லையா? எதுவுமே சரியில்லையா? எதுவுமே சரியில்லாதப்ப முத நாள் ராத்திரியே யோசனை பண்ணிருக்கணுமா இல்லையா? யோசனை பண்ணிருக்கணுமா இல்லையா? சொல்லு, வாயை திறந்து சொல்றா. சொல்லு சொல்றா. முத நாள் ராத்திரியே யோசனை பண்ணிருக்கணுமா இல்லையாடா? என்ன இன்ன வரைக்கும் என்ன பண்ற? இன்ன வரைக்கும் என்ன பண்ணல? இன்ன வரைக்கும் என்ன மறந்துருச்சிருக்கீங்க நீங்க? நல்லா தான் அடிக்க சொன்னேன். உடனே தப்பி வந்துட்டானே. உசுர வாக்குது. அவன் தான் அடிச்சான். மருந்து அடிச்சாங்க பஞ்சாயத்து. இந்த பாறா பழனிசாமி இருக்க அந்த ஊர்ல ஒரு பொண்ணு கண்ணீர் வடிச்சான்னா பாபா என்னையா இப்படி தெரியுது? ஐயோ நல்லா தான் அடிச்சா, எப்படியோ தப்பிச்சிடுச்சு. தப்பிக்க விட்டுக்கேன்னு கேட்கிறப்ப முடிச்சு விடுப்பா. ஏய் நீ என்ன பண்றேன்னு பாப்பா. என்னையா பஞ்சாயத்து? எதுலையா விட்டியா? நானு இவன் பஞ்சாயத்து தான். ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு பிரச்சனை தீர்க்க விட மாட்டேங்குது இந்த ஈ. இந்த பாரு, நான் ரொம்ப கொடூரமானவன். மருந்து அடிக்காம என்ன கொண்டு வந்து மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? நிக்கிறான் பாரு. மரமாட்டா பண்ணது ஒன்னு தெரிஞ்சுக்கிறான். அந்த பொம்பளை பிள்ளை நீ கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்தல் வச்சுக்க. என்ன நடக்குங்கிறது இப்ப கேட்டுக்க. ஐயா எங்க எங்க செம்பளை இப்ப நான் சொல்லிடுறேன்டா. அந்த பிள்ளையை நீ கடைசி வரைக்கும் வச்சு வாழணும்டா. முடியாதுங்க. முடியாதா? முடியாதுங்க. என்னாலே முடியல. முடியாதியா? முடியாதா? ஏய் அந்த புள்ளைய நீ வச்சுக்கிட்டு வாழலன்னு வச்சுக்கிறா. உன்னைய மரத்துல கட்டி வச்சு கைய கால வெட்டுவடா. நீ வெட்டுவ, நான் கொட்டுவேன். இந்த படி என்னத்தைய மேல கொட்டறானே. ஐயோ பழனிசாமி சக்கரை எண்ணி போட்டாங்க. அட சக்கரையா ஒண்ணு முன்னாடி கிளப்பி விட்டாங்க. ஐயோ அட பாவி சண்டாளையா. பேச்சு பேச்சா இருக்கும்போது சக்கரை நீடா போட்டீங்க. டேய் இதுக்காடா நான் பஞ்சாயத்துக்கு வந்து சும்மா அந்த குட்டி வந்து பம்புல இழுத்து விட்டு கம்பு சுத்துறதுடா. அடே நான் ஏண்டா சுப்ராஜ் இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து ஒரு வயலையும் காணா? இந்த ஈ கூட்டம் வர கம்மியா இருக்கு. ஈ எல்லாம் அவங்க வரும்போதுதான் வரும். ஏன் அப்படி? எதையும் குளிக்கிறேன், எதையும் கழுவுறேன், அதனாலதான் அம்புட்டி வருதா? அண்ணா இப்ப ஈ வந்துரும்டா. எதுக்குன்னு அடிக்கிறீங்க? அட ஈடா. ஈ ஏங்கனத்துல இருக்கு, அதுக்கே அடிக்கிறீங்க. எட மாதிரி ஏங்கனத்துல உட்கார்ந்திருச்சா மேட்டர் சொல்லு. நம்ம வீரண்ணே பட்டாளத்துல இருந்து வந்துட்டாரு. நீங்க எங்க போறீங்க? ஒளிய போறேன். அட நீங்க ஒண்ணு இருக்கிற நிலைமை பார்த்தா அவர்தான் ஓடி ஓடி வேற போல் இருக்கு. என்னடா சொல்ற? முந்தியெல்லாம் ஏதாவது ஒண்ணுன்னா அடிக்கடி வெட்டு குத்துன்னு போவார்ல. இப்ப ஏதாவது இருந்தாலும் சமாதானமா போய்க்கலாம், பேச்சு தீர்த்துக்கலாம் அப்படின்றாருன்னு. அது மட்டும் இல்ல, டோட்டல் ஆளே ஆஃப் ஆகி போனாருன்னு. அப்பவே வீரன் அல்ல வேற என்ன ஏதோ சதி நடக்குது, கண்டுபிடிப்போம். ஏய் நம்ம சந்தேகத்துக்கு ஆள் வந்துருச்சுடா, கொஞ்சம் இருக்கடா. ஏய் வெண்ணிலா நம்ம ஊர்ல ஐடியா காட்டுமா? வெண்ணிலா வா இங்க உட்காரு. என்னண்ணே? ஆமா ஊர்ல இருந்து உன் மாமே வந்திருக்கான் நம்மள. உண்மையா? ஆமா. நான் விசாரிச்சு பார்த்ததுல அவன் உன் மாமனே இல்லைன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை நீ தீர்த்து வைக்கிற. என்னது? அவர் மேல சந்தேகமா? அத நான் தீர்த்து வைக்கணுமா? எப்படி? எப்படின்னா நானும் வீரனாவும் ஒரு காலத்துல டவுசர் சட்டியே போடாம அவனை கட்டையா தெரிஞ்சோம். சின்ன பிள்ளையா இருக்க போது அது அப்பவே சொல்ல வேண்டியது. சரி சொல்லல விடு. அப்ப குப்பத்தட்டுல மேஞ்சிக்கிந்த ஒரு சொரிநாய ஒரு குச்சியத்தை குத்துனா ஒரு பயம் இல்ல, அது கோபத்துல குபீர்னு பாஞ்சு ஒரு காக்குல கறிய அவன் மாமன் இருந்து கவிட்டு போயிருச்சு. இதுல என்னன்னா நாய் கடிச்ச இடம் ஒரு நாசுக்கான இடம். அந்த இடத்த கண்டுபிடிக்கிறான் தான் உன்ன மாதிரி கட்டிக்கிற போற பொண்ணுனாலதான் முடியும். அந்த தழும்பு மட்டும் அதே இடத்துல இருந்துச்சுனா உண்மையிலே அவன் தான் வீரண்ணா. அது இல்லைனா அவன் வீரண்ணா. நான் கட்டிக்கிட்டு கண்டுபிடிச்சுக்கிறேன். ஐயோ கட்டக்கு மேல வேற ஆளா தான் மோசம் போயிருவ. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆமால உடனே கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிக்கிறேன். ஒரு நிமிஷம். இவ்வளவு பெரிய விஷயம் சொன்னல, போகும்போது கொஞ்சம் சிரிச்சிட்டு போனான்னா. இன்னைக்கு பஞ்சாயத்திற்கு வாங்கலான்னு ஒரு வேலையும் காணா. எவனுக்கு நம்ம பஞ்சாயத்து மேல நம்பிக்கை இல்லையா? வெளியே வரப்படாது உங்களுக்குலாம். குடிச்சு சுத்தமா தானே வர்றேன். எங்க இருக்கு வரீங்க? போங்க. ஈனப்பை பழனிசாமி யாரு? அட எங்க பாரு. யாப்பா நீ நீ என்ன நீ ஈனுகிட்ட இங்க பத்தியாப்பா பேசுற? நீ யார் தானே உனக்கு கேட்டேன். நான் யாருன்னு உனக்கு தெரியாது? எது எது நீ யார் தெரியாம தானே ஊரே குழம்பி போய் கிடக்கு. வீரண்ணான்னு டூப்பு விடுத்து ஊரே ஏமாத்திக்கிட்டு இருக்க போய் தானே நீ யார்த்த உன் வேலையை காட்டுற வேற மாதிரி ஆயிப்போம். உண்மையை சொல்லிப்படியாட்ட. டேய் உண்மையிலே நான் தான்டா வீரண்ண. எது நீ வீரண்ண? இதை நான் நம்பணும். சரி ரைட் விடு. நான் யார் இந்த ஊர்ல அத சொல்லு பாப்பா. நீ ஆம்பள சொல்லு. நீ இதுக்கே இவ்வளவு யோசிக்கிற பத்தியா? அப்ப உண்மையில நீ வேற ஒருத்தன்டா. இந்த பார் நான் யாருங்கறத இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இந்த ஊர்லயே முக்கியமான புள்ளி பஞ்சாயத்து பழனிசாமிங்கிறது என் பேரு. தெரிஞ்சு ஈ அடிச்சான் பழனிசாமி சொல்றா. எருமாட்டு வெண்ணெய். எரும மாட்டு வெண்ணையா? சரி விடு. இந்த பாரு நான் ஈ அடிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ வீரண்ணா ஆயிட முடியுமா? தேவையில்லாம பொய்யகிய சொல்லி பஞ்சாயத்துல சிக்கி பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாயிராரு. அப்புறம் நான் கொடுக்கற தண்டனை உன்னால தாங்க முடியாத ராஜா. சத்தியமா சொல்றேன் நான் தாண்டா வீரன். இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான். இங்க பாரு நீ யாரு எவருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிஐ அனுப்பியாச்சு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள தெரிஞ்சு போக முடியும் யாருன்னு. எப்படி கண்டுபிடிப்ப? எப்படி? அவதாயா பஞ்சாயத்து பழனிசாமி. அதாவது சின்ன பிள்ளையில நானும் வீரண்ணாவும் அமனக்கட்டையா ஓடி ஆடி விளையாண்டுகிட்டு இருக்கும் போது ஒரு நாய் எங்களை கொடூரமா பார்த்து கோவப்பட்டு குண்டாங்குறியா வீரண்ணாவை மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கடிச்சிருச்சு. அது எங்க கடிச்சிருக்கு எப்படி கடிச்சிருக்கு எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். அந்த ரிசல்ட் இப்போ வந்துடும். இப்போ வந்துடும். அதுக்கப்புறம் உன் நிலைமை யோசனை பண்ணிப்பா. ஓ அது ஓ வேலை தானா? அம்மா செய்வோம்ல நாங்க. அம்மா ஒரு பஞ்சாயத்து பழனிசாமி மேலே கை வச்சியா? இன்னைக்கு இருக்கா உனக்கு பஞ்சாயத்து? பஞ்சாயத்து ஏப்பா அடிக்கிற? ரெண்டு கண்ணத்துல ஈ இருந்துச்சு அதான் அடிச்சேன். ஈ இருந்துச்சா? அப்ப அடிச்சு கொல்லணுங்கிற. கொல்ல தாண்டி போறேன் உன்னைய. என்ன கொல்ல போறியா? பின்ன என்னடா ஒரு வயசு பிள்ளைட்ட நாய் கடிச்சதெல்லாம் சொல்லி ராத்திரி போறான். என் இடுப்பை வந்து செக் பண்ணிட்டு இருக்கா. செக் பண்ணாளா? செக் பண்ணிட்டாளா? அப்ப இங்க தளம்பு இருக்காங்க. தளம்பு இருக்காங்கிற எங்க காட்டுங்க இருக்கிற. என்னப்பா தளம்பு இருக்கப்பா? அப்புறம் கடிச்சா இல்லாம இருக்குமா? அப்ப நீ உண்மையிலே வீரன் தானா? எப்பா 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 என்னை மன்னிச்சுக்கப்பா. என்னை மன்னிச்சுக்க. நீ யாரோ எவரோ நினைச்சுக்க. நீ தப்பு தப்பா பேசிட்டப்பா பழனிசாமி. போன மாசம் டெல்லிக்கு போய் ஏதோ குத்து விளக்கு ஏத்தணும்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? அண்ணே குத்து விளக்கு ஏத்தவாங்கன்னு கூப்பிட்டாங்க. என்னால வர முடியாதியான்னு உடனே ஒரு குத்து விளக்க ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டாங்க. நான் இங்க இருந்து கொளுத்து அனுப்பி விட்டேன். இங்க இருந்து எரிஞ்ச மணிக்கேவா கொண்டு வராங்க? என்ன பண்றது நம்ம அப்படித்தானே பண்ணி ஆகணும். பிஸியா இருக்கோம்ல. மறுபடியும் அவங்க தான் போன் பண்றாங்க பாரு. அவங்களா? ஹலோ பழனிசாமி ஸ்பீக்கிங். நூடல்ஸா? யாரு? இல்ல மத்திய மந்திரி கூப்பிடுறாரு. அங்க என்னமோ டெல்லியில பஞ்சாயத்தான் வந்து தீர்த்துட்டு போகணும் கையோட வர சொல்லி போன வாரமே கூப்பிட்டாங்க. எனக்கு இங்க நிறைய பஞ்சாயத்து இருக்கு வர முடியாதுன்னு ஏமாத்திக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது நாளைக்கு மத்தியான சாப்பாடுக்கு நீங்க இருக்கணும்னு ரொம்ப கூப்பிடுறாங்க. வந்துட்டாங்கல்ல யாரு? பிளைட்ல ஆள் விட்டு தர்றாங்க. பிளைட்ல ஆள் விட்டு தர்றாங்களா? பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்பிட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அது சரி அவங்கள நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷ கணக்கா பழகிட்டாங்கல்ல, கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தனித்தனியா பஞ்சாயத்து வைக்க ஆரம்பிச்சு ஒரு போக்குல தேன் கூட்ட கலச்சு விட்டு போயிட்டாங்க. என்ன அர்ஜென்ட்ரா இந்த ஈக்கு பயந்துகிட்டு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஒரு மனுஷன் போனா எப்படா வாழ்றது? அவசடா கேவலம் ஒரு ஈய போய் கடவுள் எனக்கு எதிரியாக்கிட்டானே. என்னது ஐயா சொல்லி வாய்மூல அடுப்புல கிளம்பிடுச்சாயா? அப்பப்பா நான் என்ன பண்ணுவேன்? சுத்தமான இடம் நினைச்சாலும் இங்க வந்து இங்கே என்ன அட்டாக் பண்றாங்களே. இவ்வளவு மனுஷன் தவள மாதிரி ஆயிட்டனே. கருமம் கருமம் பொம்பளைங்க போற பாதையில பப்பர பண்ணி பரப்பிட்டு உட்கார்ந்துருக்கான் பாரு மானங்கெட்டவன். ஒரு ஓரமா மறைவா உட்காரக்கூடாது. அடி பாவி மவளே, கழுத்துல ஒட்டாளையா. நானா வாடிங்க உட்கார்ந்தேன், நான் ஒரு ஓரமா தான் உட்கார்ந்தேன். மொத்த ஈஞ்சு ரோட்டுக்கு பத்தி விட்டுச்சு. உள்ளுகிட்ட புடனில போட்டு போறான். ஒரு ஈ முத கொண்டு நம்மளுக்கு உதவாயி கொடுக்குதுயா. அவ்வளவு கேவலமா அவளா போயிட்டு வேட்டியெல்லாம் வேற நாரி போச்சடா. நீ வீடு வரைக்கும் ஈயெல்லாம் வரட்டிட்டு வருமே. நான் என்ன பண்ண, ஒன்னுக்கு பாதி நிப்பாட்டியாச்சு. ஈயில்லாத நம்ம இங்கே வந்தா இங்கேயும் ஒரு ஈ வாயில வந்து உரைச்சிட்டு போகுது. ஈயெல்லாம் என்னைக்கு ஒளியுதோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. ஏப்பா வீரண்ணா, அது என்ன நம்ம ஊர்ல ஃபேக்டரி எல்லாம் இழுத்து மூடிட்டாங்களா, விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு விவசாய பூரா அடிச்சு விரட்டிருக்காங்களா, பத்தாவது உன் பொண்டாட்டி ஓன்ட்டு இருந்து பிரிச்சு கோர்ட்டு கேஸ்ல வேற போயிருக்காங்களா, இதெல்லாம் ஏன் என்கிட்ட நீ சொல்லல? சொன்னாவா? சொல்லியிருந்தா பஞ்சாயத்துல அப்படி 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 கண்ணு எம்மைக்கிறக்குள்ள பூராத்தையும் தீர்த்திருப்பா நானு. என்ன என்ன சாதாரணா? பஞ்சாப், ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா, பாம்பே, கல்கத்தா, என்ன இங்க எல்லாம் லாட்ரி வியாபாரம் பண்ண போறியா? அவங்க எல்லாம் வந்து எங்க பஞ்சாயத்தை தீர்த்து போறான்னு சொல்ல வந்தா லாட்ரி வியாபாரம் பண்ண போறோம். பஞ்சாயத்து, ஓ பஞ்சாயத்து பத்தி எனக்கு தெரியாதா? என்ன பஞ்சாயத்து ஆரம்பிச்சோன்னா 5-6 ஈ வந்துடும். ஈய வரட்டேன்னு சொல்லி துண்டு எடுத்து சுத்திக்கிட்டே 7 ஊர் தாண்டி போயிட்டு 8 மாசம் கழிச்சு திரும்பி வருவேன். பஞ்சாயத்து உனக்கு தெரிஞ்சு போச்சா? உனக்கு தெரிஞ்சு போச்சா? நீ சொல்றது உண்மைதாப்பா. இப்படிதான் போன வாரம் ஒரு 5-6 வரத்துக்கிட்டே ஓடி போய் ஒரு இடத்துல 2 திரும்பி பாக்குறேன், திருச்சியை தாண்டிட்டேங்கிறாங்க. அப்புறம் அப்புறம் என்ன பிச்சை எடுத்து அசிங்க. என் சொந்த செருப்பு அப்பப்ப தச்சு பழக்கம். அந்த அனுபவத்தை வச்சு வரேன் போறவனுக்கு எல்லாம் செருப்பு தச்சு கொடுத்து ஒரு வழியா காசுகளை தெத்தில வந்தியாக்க லாரியில குரங்கு டாப்ல வந்தேன். இப்படிதான் டிரைவர் துப்புனா. அவன் துப்புனா அவன்கிட்ட கடன் சொன்னா. ஏண்டா இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? ஏறலப்பா. சரி ஏன் பொழப்ப விடு. உன்னை பத்தி ஊர்ல நிறைய கேள்விப்பட்டனையா. என்ன கேள்விப்பட்ட? என்னமோ நம்ம ஊர்ல ஃபேக்டரி கட்டறதுக்கு கவர்மெண்ட்ல பணமெல்லாம் ஒதுக்க வச்சிட்டியா, இடமெல்லாம் கேட்டு வாங்கிட்டியா, ஊர் ஊரா ஓம்பேச்சாத்தா இருக்கு. அதுக்கு தாண்டா மூணு நாளா கஷ்டப்பட்டு இருந்தான். அப்ப நம்ம ஊர்ல ஊரா எல்லா வேலையும் சந்தோஷமா இருப்பான்னு சொல்லு. சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தொழிலாளியும் இனிமே முதலாளி தான். அடாடாடாடாடா, கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கப்பா. காலைல பூமி பூஜை வச்சிருக்கேன், வந்து சேரு. ஆமா பூமி பூஜைன்னா என்ன? அப்படியே இடிச்சனா நீங்க பஞ்சாயத்து தலைவர். அப்ப உனக்கு தெரியலன்னு சொல்லு. விடுப்பா, நான் வேற ஆட்ட கிட்ட தெரிஞ்சுக்கிறேன்.